ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து த மூவிங் பீசஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீமேட்டிக்காக வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பார்த்துட்ருக்கோம், ஃபிஷ் பார்ப்போம். ஸோ இது வந்து ட்ரெயின் லிட்ரேச்சர் எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த ஐடியா எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு சொன்னால், யூ நோ திஸ் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் மிஷேல் ஃபூக்கோ, FOUCAULT, அவரோட ஒரு எஸ்ஏ பேர் வந்து ஆஃப் அதர் ஸ்பேசஸ் 1967 வந்துச்சு. ஸோ வேர் ஹி டாக்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் வி ஹாவ் இன் சொசைட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, சில ஸ்பேஸ் வந்து ஆப்போசிஷனில் ஒர்க் ஆகும் சொசைட்டியில் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் பப்ளிக் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை ஃபேமிலி ஸ்பேஸ் இல்லை சோஷியல் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை கல்ச்சுரல் ஸ்பேஸ் இருக்கும், இல்லை யூஸ்ஃபுல் ஸ்பேஸ், இல்லை ஸ்பேஸ் ஆஃப் லீஷர் அண்ட் தட் ஆஃப் ஒர்க். வீட்டில் வேலை பார்க்குற இந்த ஒர்க் ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்கும், இல்லை வேறு எதாவது இருக்கும். ஸோ இது போல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பேசஸ் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸை நம்பி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஃப் அதர் ஸ்பேசஸ் ஈவன் தேர் இஸ் அ தியரி கால்டு ஸ்பேஷியல் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் லிட்ரேச்சர் பற்றி அவங்க படிப்பாங்க, SPATIAL, ஸ்பேஷியல் தியரி. அப்போ இதில் என்ன பண்ணுறாரு ஃபூக்கோன்னா, தேர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் அப்படிங்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூட்டோப்பியா. நீங்கள் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா யூட்டோப்பியா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ரியல் பிளேஸ், ஒரு ஐடியல் பிளேஸ் வேர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சொசைட்டியாக இருக்கும், ஒரு ஈகலிட்டேரியன் சொசைட்டியாக இருக்கும், அங்கே எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக, ஐ மீன் ஆல் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த சொசைட்டி வந்து இருக்கிறது அப்படியே ஆப்போசிட், ரியல் சொசைட்டி வந்து ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தாமஸ் மோர் அவரோட இட்டோப்பியா ஞாபகத்துக்கு வரலாம், ஆர் தேர் லாட் ஆஃப் இட்டோப்பியஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஃப்ரான்சிஸ் பேக்கன் அவர் வந்து நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு ஒரு இட்டோப்பியன் வேர்ல்டு வந்து அந்த ஒர்க்கில் காமிக்கிறாரு. தென் எஸ் யூ நோ கால்ரிட்ஜ், கால்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சதே அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் ஒரு பர்டிகுலர் இட்டோப்பியன் ஸ்பேஸ் ஞாபகத்துக்கு வரலாம். தெர் இஸ் ஆல்சோ பிளாட்டோ. என்னப்பா கால்ரிட்ஜ் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிற எஸ் பேண்டிசோ கிரசி, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், வேர் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், ஆல் ஆர் ஈக்குவல் மாதிரி. அதே போல் பிளாட்டோ அப்படின்னா கேலிபோலிஸ் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும், இல்லை டிஹெச் லாரன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெனனிம், RANANIM அப்படிங்கிற ஒன்று. ஸோ ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பர்ஃபெக்டான சொசைட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. தென் இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடாஃபியா அப்படின்னு இந்த டேர்மை வந்து காயின் பண்ணுறாரு ஃபோக்கோ. HETROPA, டாஃபியா அப்படின்னா பிளேஸ் அப்படின்னு அர்த்தம், ஹெட்ரோ அப்படின்னா மெனி, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ரியல் பிளேசஸ், இது வந்து இமேஜினரி பிளேசஸ் கிடையாது, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிளேசஸ், ஆனால் இந்த பிளேசஸ் வந்து என்ன இருக்குன்னா தே ஆர் சைமல்டேனியஸ்லி ரெப்ரசன்டட், கண்டஸ்டட் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்ப்போம் ரியல் வாழ்க்கையில். அவர் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாருன்னா, இதே போல் ஸ்பேஸ், நம்ம நார்மலான ஸ்பேஸை விட்டுட்டு த ஸ்டடி ஆஃப் தீஸ் அதர் பிளேசஸ், அதாவது கொஞ்சம் விசித்திரமான இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு சைக்கேட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு இடம். ஸோ பொதுவாக வந்து தி அவுட்காஸ்ட், இப்போ உங்களுக்கு வந்து லூனட்டிக்ஸ் அப்படின்னு அவங்களை டிஃபைன் பண்ணி மனநில சரியில்லாதவங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பேஸை நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம், இல்லை ப்ரிசன்ஸ் அப்படிங்கிறப்ப கிரிமினல்ஸ் பார்க்குறோம், இல்லை செமட்ரி அப்படிங்கிற பார்க்குறப்ப இறந்தவங்க அங்கே பார்க்குறோம், இல்லை ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறோம்னா தேட்டர் இல்லை சினிமா பார்க்குறோம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஆர்ட் இல்லை ஒரு ஆன்டிக்ஸ் பீசஸ் அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மியூசியம்ஸ் பார்க்குறோம், இல்லை லைப்ரரிஸ் இருக்குது புக்ஸ் ஃபுல்லாக, இல்லை திடீர்னு ஒரு விசித்திரமா வினோதமாக ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேர் கிரவுண்ட்ஸ், உங்களுக்கு பொருட்காட்சிக்கு போகிறோம், இல்லை தேர் ஆர் ப்ராத்தல்ஸ் ஒரு செக்ஷுவல் எலமெண்ட்டோட, இல்லை காலனிஸ் அப்படிங்கிறப்ப வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் பார்க்குறோம். ஸோ இது மாதிரி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஐடியலான பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு இடமா இருக்குது. ஸோ இதே போல் த ஸ்டடி, அனாலிசிஸ், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரீடிங் ஆஃப் தீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் ஆஃப் தீஸ் அதர் பிளேசஸ் இஸ் கால்ட் ஹெட்ரோடோபாலஜி, HETROPOLOGY, ஹெட்ரோடோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணுறாரு. ஸோ இதே போல் நீங்கள் படிக்கிறப்ப லிட்ரேச்சரில் மேபி ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக் கென் கெசியோட KESEY, கென் கெசி அவரோட ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த நாவலை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்,
அதில் வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு பிரிசன்ல இருந்து இருக்கிறான் ஒரு ஆள் மேக் மர்ஃபி. அவன் என்ன பண்ணுறான், பிரிசன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு லூனடிக் போல வந்து நடிக்கிறான். அவனை தூக்கி ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இன்மேட்டாக போடுறாங்க. தென் ஹி ஃபைண்ட் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிசன் அண்ட் திஸ் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல். அங்கே இருக்கிற நர்ஸ் ரேஷன், ஷீ ஆக்ட்ஸ் லைக் ஒரு வார்டன், அப்படின்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகரா வந்து இருக்காங்க. அவங்கள எதிர்த்து ஒரு ரிபல் மாதிரி இருக்கான், வாட் ஹேப்பன்ஸ் டு ஹிம் அப்படிங்கிற கதை. ஸோ ஒன் ஃப்ளூ ஓவர் த குக்கூஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒர்க். ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிஷேல் ஃபூக்கோவோட ஒர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், ஒரு பர்த் ஆஃப் கிளினிக் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டாஸ்டோவெஸ்கி, ரஷ்யன் எழுத்தாளர், அவர் வந்து ஒரு ஒர்க் எழுதுறாரு, த ஹவுஸ் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல் ஐ ரெட் ஆஃப் டாஸ்டோவெஸ்கி. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் டாஸ்டோவெஸ்கி, கேள்விப்பட்டிருக்கேன். பட் முதல் முதல்ல ஒரு புக் ஆஃபர் பண்ணுறாரு, ஐ திங்க் ப்ரொஃபஸர் வெங்கட்ரமணன். அவர் வந்து ஒரு ஷெல் ஃபுல்லாக வந்து டாஸ்டோவெஸ்கி வச்சிருக்க, டாஸ்டோவெஸ்கியோட ஃபேவரட் ஃபேன் அவர். என்ன புக்னால எடு அப்படின்னு சொல்கிறப்போ, ஐ சோஸ் திஸ் புக் த ஹவுஸ் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்லிட்டு. என் டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ரேக்கில் பல நாவல்ஸ் இருந்துச்சு, இவரோட பிரதர்ஸ் கரம்சாவ், க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ யூஸ்வலாக எனக்கு இது இவரை பற்றி தெரியாது அப்படிங்கனால இந்த புக் எடுக்கிறேன். பட் ஜென்ரலி பீப்புள் கோ ஃபார் த பிரதர்ஸ் கரம்சாவ் ஆர் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஐ சோஸ் இஸ் நாவல், ஐ இன்ட்ர ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு பிரிசன், அந்த பிரிசனுக்கு தான் பேர் த ஹவுஸ் ஆஃப் த டெட். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிசனர்ஸ் வந்து தே டோன்ட் பாதர், தே ஆர் டூம் டு டை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். பட் அதுக்குள்ளே வந்து கேன் பிரிசனர்ஸ் ஹேவ் அ வில் ஆஃப் தர் ஓன், பிரிசனர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில் இருக்க முடியுமா, தனியாக சுதந்திரமாக அவங்களோட முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். தென் ஹி சேஸ் தெர் ஆர் மோமெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஏ எழுதுனா, ஐ திங்க் தட்ஸ் வாட் எஸ்டாப்ளிஷ் மீ ஆஸ் அ ஸ்காலர் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த ஒரு ஒர்க்கில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரிசனர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு உங்களுக்கு ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஹார்ஷான ஒரு ஒரு பிரிசன், அது கோல்டாக இருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஹார்ட் லேபர், உங்களை வந்து தினமும் போயிட்டு வேலை வெளியே போயிட்டு வேலையோட கல் உடைக்கணும், ஏதாட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுங்க, யூஆர் ஆல்சோ பீங் பெய்ட் ஃபார் வாட் யூ டூ, சின்ன சின்ன பணம். அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பிரிசனர்ஸ், தே ஏர்ன் மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த வீக், கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த வீக் வந்து வாட் எவர் தே ஏர்ன், தே ஹவ் ஏர்ன், அதை வந்து பார்த்தீங்கன்னா தே ஸ்பெண்ட் இட் ஆன் மணி, ஐ மீன் தே ஸ்பெண்ட் இட் ஆன் உமன், வைன், கேம், கேம்பிளிங், இல்லை எல்லாத்தையுமே வந்து செலவழிச்சிடுறாங்க, பெட்ஸ் இதுக்கெல்லாம் செலவழிச்சிருவாங்க. அப்போ டாஸ்டோவ்ஸ்கோட ஒரு அது ஒரு நரேட்டர், உங்களுக்கு தெரியும், அது வந்து நரேட்டர் வந்து சொல்கிறார், இந்த மொமெண்ட்ல வந்து தே திங்க் தே ஹேவ் அ வில் ஆஃப் தேர் ஓன், அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட், அந்த பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், ஏன்னா த ஹார்ட் ஏர்ன்ட் மணி, அதை வந்து செலவு பண்ணுறப்போ தே ஃபீல் நான் செலவு பண்ணுறேன், ஐ மேக் த டிசிஷன் ஏன்னா ஆன் வாட் ஐ ஷுட் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மணியை செலவு பண்ணுறதை பற்றி கவலை இல்லை, பட் நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வில் வந்து இருக்கு. ஸோ வாட் ஐ டிட், இது ஐ கம்பேர் திஸ் வித் ஹென்ரி கிப்சனோட டால்ஸ் ஹவுஸ், இந்த டைட்டில் வெரி டைட்டில் நான் கம்பேர் பண்ணி காமிச்சேன், த ஹவுஸ் ஆஃப் த டெட் அண்ட் டால்ஸ் ஹவுஸ். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இப்போ மேஜர் கேரக்டர், ஹென்ரி கிப்சன் அப்படின்னாலே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட், நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் பிளே ஞாபகம் வரும். அந்த ப்ராப்ளம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் ரைட்டர் ஹென்ரி கிப்சனோட டால்ஸ் ஹவுஸ் பார்க்குறோம். ஸோ டால்ஸ் ஹவுஸில் நோரா அப்படிங்கிற பொண்ணு ஹஸ்பண்ட்காக கடன் வாங்குகிறா ஹெல்மர்க்காக. பட் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, ஒரு ஒரு ஹவுஸில் இருக்க டால் போல் ஃபீல் பண்ணுறா. பட் த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா டோரா இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி உமன், ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் சீக்ரெட்லி, சீக்ரெட்டாக வந்து சூவிங் இந்த இதெல்லாம் பண்ணுறா, ஷி ஹாஸ் பீன் ஏர்னிங் மணி, ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்காக கடன் வாங்கினதுக்கு வந்து ஷி ஹாஸ் பீன் பேயிங் ஆஃப் த டெட், கடன் அடைக்கிறான். அப்போ என்ன பண்ணனா, மேக்ரோன்ஸ் வந்து வாங்குவா, திருட்டுத்தனமாக வந்து மேக்ரோன்ஸை சாப்பிட்டுட்டு வருவா. த மொமெண்ட் ஷி பைஸ் மேக்ரோன்ஸ், ரெண்டு விதமாக இருக்கும், ஷி திங்க் ஷி ஹேஸ் அ வில் ஆஃப் அர் ஓன், தன்னோட பணம், அதை வச்சு அந்த மேக்ரோன்ஸ் வாங்குவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அந்த மேக்ரோன்ஸ் சாப்பிட்றதா இருக்கும், அது ஒரு ப்ரொஹிபிட்டடாக வந்து இருக்கும். ஸோ தென் ஐ கம்பேர் இது மாதிரி நோரா, அங்கே இருக்கிற பிரசனர்ஸ் ஹவு தே ஹேவ் அ வில் ஆஃப் தேர் ஓன் வென் தே ஏர்ன், வென் தே ஸ்பெண்ட் தேர் ஹார்ட் ஏர்ன் மணி அப்படிங்கிற மாதிரி. ஐ ரோட் திஸ் ஆன்சர் இன் சச் அ வே தட் இஸ் நாட் அன் ஆன்சர் டு த க்வெஸ்சன் ஆஸ்ட், பட் த வே ஐ ரோட் இட் தே கேவ் மீ ஐ திங்க் அரௌண்ட் 4 or 5. தென் ஒரு இதே போல் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பெருமாள் முருகன், உங்களுக்கு தெரியும் பெருமாள் முருகன் அப்படின்னா மாதுரு பாகன், அது வந்து இங்கிலீஷில் ஒன் பார்ட் உமன் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. தென் தேர் இஸ் ஆல்சோ நாவல் கால்டு பயர்,
தென் இந்த ஒரு நாவல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பெருமாளரோட கரண்ட் ஷோ அப்படின்னு இங்கிலீஷ்ல டைட்டில், நிழல் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா கொட்டகை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டகை போயிட்டு இந்த சினிமா பாக்குறதுக்கு இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து என்னென்ன படம் போடுவாங்க, அதுல இருக்கிற ஒரு மனுஷன் தட் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு பெருமாள் முருகன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல், மற்ற நாவல்லாம் கான்ட்ரவர்ஷியலான இடத்துல அனலைஸ் பண்றாங்க, பட் திஸ் நாவல் இஸ் ரியலி குட். கரண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா, அதுக்கப்புறம் ஒரு சினிமா கொட்டைகள் என்ன நடக்கும், வாட் தே ஈட், வாட் லாங்குவேஜ் தே ஸ்பீக், அங்கே வர ஆடியன்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பத்தியும் அழகா வந்து சொல்லியிருப்பாரு இந்த ஒர்க்ல. ஸோ இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர்ல ஏதோ ஒரு ஸ்பேஸை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, ஒரு ஒரு மையமா வச்சுக்கிட்டு எழுதுறாங்க. ஒரு பிரிசனா இருக்கலாம், ஒரு கிளினிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு சினிமா ஹவுஸா இருக்கலாம். ஸோ இதை பத்தி படிக்கிறது தான் வந்து ஹெட்ரோடோபாலஜி அக்கார்டிங் டு மிஷேல் ஃபோக்கோ. அப்போ மிஷேல் ஃபோக்கோ என்ன பண்றாரு, அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, த போட் அப்படிங்கிறார். இந்த போட் ஏன் முக்கியம், அவர் போட் என்னன்னு சொல்றாரு, ஃப்ளோட்டிங் பீஸ் ஆஃப் ஸ்பேஸ், மிதக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறார். அ பிளேஸ் வித்தவுட் அ பிளேஸ், அது இடம்னு சொல்ல முடியுமா, ஏன்னா தட் எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப், தட் இஸ் க்ளோஸ்ட் இன் ஆன் இட் செல்ஃப், அட் த சேம் டைம் இஸ் கிவன் ஓவர் டு த இன்ஃபினிட்டி ஆஃப் சி. அதாவது கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சின்ன இடமா இருக்கு, அது அதுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிருக்கா, இல்ல அந்த இடம் வந்து கடல்ல தொலைஞ்சு போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். அப்ப ஒரு ஷிப்பை என்ன சொல்றாருன்னா, த ஷிப் இஸ் த ஹெட்ரோடோபியா பார் எக்ஸலன்ஸ். அதாவது ஹெட்ரோடோபியாவுக்கு ஒரு ரொம்ப ஃபேவர ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிளிஃபை பண்ண முடியும்னா அது ஷிப் தான். ஏன்னா அவர் சொல்றாரு, இன் சிவிலைசேஷன்ஸ் வித்தவுட் போட்ஸ் ட்ரீம்ஸ் ட்ரையப். நீங்க எந்த ஒரு சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த சிவிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல கடல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வணிகம் பண்றதுக்கு ஃபார் ட்ரேட் இல்லைன்னா காலனைசேஷன் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷிப்பை தான் பயன்படுத்திருப்பாங்க. அப்ப சொல்றாரு, எஸ்பியோனேஜ் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் அட்வென்ச்சர். ஒரு பைரேட் பைரசியா இருக்கட்டும், நீங்க எந்த சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கிற லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டாலும் ஷிப் வந்து ஒரு மேஜர் ரோலா இருக்கும். வெதர் இட் இஸ் ட்ராய், ட்ராய் வார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ட்ராய் வார்ல அந்த உங்களுக்கு வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச் த 1000 ஷிப்ஸ் அப்படின்னு சொல்றப்போ 1000 கப்பல்களை வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க. அப்ப ஷிப்பா இருக்கட்டும், ஒரு பொண்ணுக்காக வந்து போறாங்க, இல்ல படையெடுத்து போறப்போ, ஸோ எனி திங் டு வித் இதே போல பார்த்தீங்கன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப் இருக்கும். அண்ட் த போலீஸ் டேக் த பிளேஸ் ஆஃப் பைரேட்ஸ். அப்ப அந்த பைரேட்ஸை பிடிக்கிறதுக்காக இவங்க, அப்ப வந்து ஷிப் அப்படின்னாலே எல்லா சிவிலைசேஷனும் ஒண்ணு இல்ல. நீங்க பிப்ளிக்கல்ல போனீங்க அப்படின்னு சொன்னா நோவாஸ் ஆர்க், அந்த ஷிப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இதை வந்து அவர் வந்து ஆர்க்ல வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி எங்க எடுத்துட்டு போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஷிப் வந்து இருக்கும், அது பிப்ளிக்கலா இருக்கட்டும் இல்ல வந்து சொசைட்டிலா இருக்கட்டும், ஒரு இமேஜினேஷனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். தென் திஸ் ஸ்பேஸ் ஐ மீன் திஸ் ஃப்ரேஸ் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் மீ. போட்டை வந்து அவர் என்ன டிஃபைன் பண்றாரு, ஃப்ளோட்டிங் பீஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் ஐ தாட் ஒய் நாட் ட்ரெயின், ஏன்னா ட்ரெயின் வந்து ஐ ஹாவ் பீன் கலெக்டிங், ட்ரெயினை பத்தி எங்கெல்லாம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கோ ஐ ஹாவ் பீன் கலெக்டிங், அதனால வந்து இதை ஃப்ளோட்டிங் பீஸ் அப்படின்னு சொன்னால் அது ஏன் மூவிங் ஸ்பேசஸ் அதாவது மூவிங் பீசஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். தென் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த ஷிப்பை பத்தி பார்ப்போம். தேர் இஸ் அ ஜெனரேஷன் கால்ட் த விண்ட் ரஷ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் த விண்ட் ரஷ் ஜெனரேஷன் இல்லை பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சொல்கிறப்போ என்ன ஆகுது, 1948ல ஆஸ்திரேலியாவில் ஒரு ஷிப் வந்து கிளம்பி லண்டனுக்கு வருது. அந்த ஷிப்பு பேர் வந்து எம்பையர் விண்ட் ரஷ். என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து லண்டன் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் தே நீடட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக வந்து தேவைப்படுறாங்க, ரயில்வே சிஸ்டம் காலி எல்லாமே வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம். டு ரீபில்ட் லண்டன், டு ரீபில்ட் இங்கிலாந்து தே நீடட் லேபரர்ஸ். அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா ஆரம்பித்து திருப்பி எசெக்ஸ் இங்கே இங்கிலாண்டில் வந்து முடியுது. வர வழியில் அதிகமாக இதில் ஏறினது யாருன்னா வெஸ்ட் இந்தியன் இமிக்ரன்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1027 பேசஞ்சர்ஸ் வர்றாங்க. அதில் முக்கியமாக ஜமாய்க்கால இருந்து 492 பேசஞ்சர்ஸ் வந்ததாக இருக்குது. தென் ட்ரினிடாட், பர்முடா, அப்புறம் வந்து கரீபியன் டெரிட்டரிஸ். இந்த ஷிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த ஜெனரேஷனை ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை மாறுது. இந்த ஷிப்பில் வந்த மக்கள் தே கேம் டு இங்கிலாந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தி மூவ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் இங்கிலாந்து. தென் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் இங்கிலாந்து. தென் தே ஸ்டார்டட் லிவிங் தேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஜெனரேஷன், இந்த விண்டரன் ஜெனரேஷன் அப்போ ஒரு மிக்சர் ஆஃப் கல்ச்சர், ஆஃப்ரிக்கன்ஸ் கரீபியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து பின்னாடி வந்து கிடைக்குது. அப்படி இதை பற்றி எழுதுகிற ஒரு ஆத்தர் பேர் வந்து ட்ரினிடாடின் அந்த நாட்டை சேர்ந்த, தென் ஹி செட்டில்ட் இன் இங்கிலாந்து. வி ஹாவ் சாமியூல் செல்வன் ஆர் சிம்பிளி
சாம் செல்வன், SELVON, முக்கியமான ஒரு நாவல், அதாவது பிரிட்டிஷ் கரீபியன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் வருவார். சாம்சனோட த லோன்லி லண்டனர்ஸ், த லோன்லி லண்டன்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் திஸ் வின் ரஷ் ஜெனரேஷன் அப்படி வர்றவங்க, அதில் முக்கியமான ஒரு ஆள். 1956ல் இது பப்ளிஷ் ஆகுது. மோசஸ் அலியோட்டா, MOSES, மோசஸ் ALLEOETA, அலியோட்டா. ஸோ மோசஸ் அப்படிங்கிறது பிப்ளிக்கலாக இருக்குது. ஸோ எப்படி வந்து மோசஸ் வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் அதை வந்து சேவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகணும், ஒரு ப்ராமிஸ்டு லேண்டுக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படிங்கிறப்போ இங்கிலாந்து ஒரு ப்ராமிஸ்டு லேண்டாக காமிக்கிறாங்க. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு இமிக்ரேஷன், இது வந்து இமிக்ரேஷன் அதை பற்றி பேசுகிற மாதிரி. தென் இதில் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு க்ரியோலைஸ்டு இங்கிலீஷ், அவங்களோட நேட்டிவ் டங் ப்ளஸ் அது இங்கிலீஷோட சேர்ந்து ஒரு புது இங்கிலீஷை வந்து வருது. வி கால் இட் க்ரியோலைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம், CREOLIZED அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் மோசஸ் ஒரு ஓல்ட் மேன், அவர் இங்கே இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஆள். அவரோட இப்போ ஜாப் என்ன அப்படின்னு சொன்னால், இஃப் சம் ஒன் கம்ஸ் டு இங்கிலாந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அவங்க சொல்லி அனுப்பாங்க ஊரில், நீ அங்கே போனேன்னு சொன்னால் இஃப் கோ தேர் மீட் மோசஸ் அப்படிம்பாங்க. அண்ட் தென் மோசஸ் ரிசீவ்ஸ் தட் ஃபெலோ ஆர் உமன், அவர் வந்து என்ன பண்ணுவார், அவங்களுக்கு அகாமடேஷன் ஃபுட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவார். தென் தே ட்ரை டு கெட் அ ஜாப், அவங்களை வந்து ஆனால் ஒரு காட் ஃபாதர் மாதிரி இவர் வந்து இங்கே ஃபங்க்ஷன் ஆகிற மோசஸ் அலியோட்டா. இட் ஹேப்பன்ஸ் நவ், இப்போ நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறம் தன்னோட சொந்தக்காரங்க தன்னோட ஊர்லேருந்து யார்கிட்ட வந்தாங்கன்னா, முதல் முதல்ல இஃப் தே கம் டு சென்னை இல்லை இஃப் தே கோ டு பாம்பே அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவங்க தான் ரிசீவ் பண்ணி அந்த இடத்த சுற்றி காமிக்கிறது, ஒரு பிளேஸ் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம், அந்த ஒரு இமிக்ரேஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு இருக்கக்கூடிய நாவல் தான் வந்து த லோன்லி லண்டனர்ஸ் பை சாம் செல்வன். ஸோ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெவ்வேறு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஜமாய்க்கன் ரைட்டர், ஐ மீன் அந்த இஷ்யூவை பேசக்கூடிய ஆண்ட்ரியா லெவி, ANDREA, ஆண்ட்ரியா லெவி, அவங்களோட ஸ்மால் ஐலண்ட். இதே போல் இமிக்ரேஷன் ஜமாய்க்கிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்த அப்படின்னு சொன்ன ஸ்மால் ஐலண்ட் அப்படிங்கிற நாவல். அதே போல் பங்களாதேஷி இமிக்ரன்ஸ், அவங்க வந்து எப்படி இங்கிலாண்டில் வந்து இருக்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் அவங்களோட ஃபுட் ஐட்டம் எல்லாம் இப்படி பற்றி படிக்கிறது வந்து ரெண்டு ஒர்க் இருக்கு. ஒன்று வந்து மோனிகா ஆலி, மோனிகா MONICA, மோனிகா ALI, மோனிகா ஆலியோட பிரிக் லேன். இந்த நாவல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இமிக்ரன்ஸ் அவங்களோட கல்ச்சர் பற்றி அது பேசுது. அதே போல் வந்து ஜேடி ஸ்மித், ZADIE, ஜேடி ஸ்மித் அவங்களோட ஒயிட் டீத். ஸோ இந்த ஒயிட் டீத்தும் பிரிக் லேன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இமிக்ரன்ஸ் இன் இங்கிலாந்து, அதை பற்றி அந்த இஷ்யூவை பற்றி பேசுது. ஆண்ட்ரே லிவியோட ஸ்மால் ஐலாண்ட் ஜமாய்க்கன், அந்த விண்ட்ரஷ் ஜெனரேஷன் அதை பற்றி வந்து பேசுது. தென் லெட்ஸ் கம் டு அவர் கிளாஸ் டுடே. அப்போ இந்த ட்ரெயினை பற்றியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபூகோ பேசுகிறார், தென் ஐ காயின் திஸ் ஃப்ரேஸ், அவர் வந்து அதை ஃப்ளோட்டிங் பீஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டை சொல்கிறப்போ, ஏன் ட்ரெயின் வந்து இப்படி சொல்லக்கூடாது, த மூவிங் பீசஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ ஹேவ் பின் ட்ராவலிங் ஆன் த ட்ரெயின் ஃபார் இயர்ஸ். ஸோ பொன்னேரி அப்படிங்கிறது சாதாரண ஊர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கேருந்து ஐ ஹேவ் டு கம் டு சென்னை ஃபார் ஸ்டடீஸ், ஃபர்ஸ்ட்டு நுங்கம்பாக்கம் ஃபார் BA, தென் MA சேப்பாக் யூனிவர்சிட்டியில். ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்போ அதில் இருக்கிற மக்கள் ஐ ஹேவ் பீன் லுக்கிங் அட் தென். அப்போ இது ரொம்ப நாள் வந்து தோன்றி ட்ரெயினை பற்றி எனக்கு கேட்ட ஒரு நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இன் சென்னை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அ ட்ரெயின் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பண்டில் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிகாஸ் இட் இஸ் சம்திங் த்ரூ விச் ஒன் கோஸ், இட்ஸ் ஆல்சோ சம்திங் பை மீன்ஸ் ஆஃப் விச் ஒன் கேன் கோ ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல நிற்கும், இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் மாறணும்னு சொன்னால் ட்ரெயின் உள்ள கூட ஏறி அந்த பக்கம் ஏறி இறங்கலாம், இல்லை ட்ரெயின்லேயே ஒரு இடத்துல இருந்து ஒன்று இடத்துக்கு போகலாம், இல்லை நீங்கள் வெளியே நிற்பீங்க ட்ரெயின் வந்து உங்களுக்கு கடந்து போகும், சம்திங் தட் கோஸ் பை. ஸோ இது மாதிரி வந்து ஏதாட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறாரு. ஐ டேக் தட் ஹிண்ட், அதை வந்து ஒரு லெக்சராக வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அப்படி லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரெயின் அப்படின்னு ஞாபகத்தில் வருது வந்து உங்களுக்கு இந்த மெட்டாஃபிக்ஷனல் ஒர்க்கான இட்டாலியன் ரைட்டர் இட்டாலோ கால்வினோ அவரோட இஃப் ஆன் அ வின்டர்ஸ் நைட் அ ட்ராவலர். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது வந்து இட்ஸ் அ நேம் ஆஃப் அ நாவல், இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சீரீஸ் ஆஃப் உள்ள வந்து ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து யூனோ நாட் அ சிங்கிள் ஸ்டோரி கம்ஸ் டு அன் எண்ட் எக்ஸப்ட் த ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து ஒரு மேல் ரீடர் அண்ட் ஃபீமேல் ரீடர் இருக்கிறாங்க, ஓகேவா, தே கோ டு அ புக் ஷாப், தே பை அ பர்டிகுலர் நாவல் கால்டு, அதை மெட்டாஃபிக்ஷனலாக
இட்டாலியர் கல்வினோட இஃபான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நைட் ட்ராவலர். ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்ட்ரேஞ்சர் வந்து இறங்குறாரு. தெர் இஸ் சம்திங், சம் ஒன் இஸ் சேசிங் ஹிம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி போகும். தென் ஹி ட்ரைஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட். இல்லை இஃப் ஆன் இட்ஸ் நைட் அ ட்ராவலர், அந்த நைட்ல அந்த ட்ரெயின் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்ன எண்டிங் இருக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த மெயில் ரைட்டர் வந்து புக் ஷாப்புக்கு போகிறாரு. அந்த ஓனர்ட்ட கேட்குறாரு, சி ஐ பாட் திஸ் நாவல் கால்டு இஃப் ஆன் இட்ஸ் நைட் ட்ராவலர் பை இட்டாலியர் கெல்வினோ, ஆனால் கதை வந்து முடியல, எம்டி பேஜஸ் தான் இருக்குது அப்படின்னு. ஐயோ சாரிப்பா, இது வந்து பிரிண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு புக்கு கொடுக்குறாரு. தென் அதில் ஒரு ஸ்டோரி, தென் அதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷர் ஹவுஸுக்கு போகிறாங்க, அவங்க ஒரு மேனுஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதை படிக்கிறான். அதுக்கப்புறம் மேனுஸ்கிரிப்ட்ல இருந்து போனால் அதுக்கு இன்னொரு மேனுஸ்கிரிப்ட் லீட் பண்ணுது. தென் இது போனீங்கன்னா ஆத்தருக்கு போகுது, ஆத்தரோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருன்னும் ஒவ்வொரு ஸ்டோரியாக இருக்குது, பட் தெர் இஸ் நோ என் டு இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெரிடா சொல்கிற போல வந்து ஒரு என்லெஸ் டெஃபரல் அப்படி போயிட்டே தான் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், நம்ம வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் நாவலை வந்து ரோலண்ட் பார்த்ஸ் என்னப்பா சொல்கிறாரு, அதாவது அ டெக்ஸ்ட் விச் இன்வைட்ஸ் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வேர் யூ ஆர் வெரி ஆக்டிவ் நாட் பேசிவ். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரோலண்ட் பார்த்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரிட்டிக். அவர் வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனிவன் எட்ஸ் வாட் இஸ் த டேர்ம், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, வேர் ஒரு மோஸ்ட்லி கிளாசிக் நாவல்ஸ் இல்லை கிளாசிக் டெக்ஸ்ட் வேர் யூ ஆர் ஜஸ்ட் அ ரிசீவர், ரீடர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசீவர் தான், அவரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு, ஒரு நான் பார்ட்டிசிபெண்டாக இருக்கார் இல்லை ஒரு சிம்பிளி இருக்கார். ஸோ அப்படிப்பட்டது வந்து ரீடர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை லிசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆன் த அதர் ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர் யூ ஆர் அன் ஆக்டிவ் ரீடர் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண ஸ்கிரிப்டபிள் இல்லை ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து ரைட்டர்லி டெக்ஸ்ட். ரைட்டர்ஸ் ஆல், அதாவது ரீடர்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த ரைட்டிங் ஆஃப் த மீனிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒர்க், நீங்கள் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஓப்பனிங் லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த நாவலில். உங்களுக்கு வந்து யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பர்சனில் வந்து நம்மளை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யார், நம்ம தான் அந்த ரீடர் மாதிரியே இருக்கும். அதாவது இந்த புக்கை படிக்கிறதே நம்ம தான், நம்ம தான் அந்த ரீடர். அப்போ யூ ஆர் அபவுட் டு பிகின் ரீடிங் இட்டாலோ கால்வினோஸ் நியூ நாவல் இஃப் ஆன் அ விண்டர்ஸ் நைட் அ ட்ராவலர். ரிலாக்ஸ், கான்சென்ட்ரேட், டிஸ்பெல் எவ்ரி அதர் தாட், லெட் த வேர்ல்ட் அரவுண்ட் யூ ஃபேட், பெஸ்ட் டு க்ளோஸ் த டோர், த டிவி இஸ் ஆல்வேஸ் ஆன் இன் த நெக்ஸ்ட் ரூம். அவங்க கேட்க மாட்டாங்க, டிவி போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சோஃபாவில் படுத்து இல்லை கவுச்சில் படுத்துட்டு படிங்க, ரொம்ப நேரம் படிக்காதீங்க, ஏன்னா வந்து முதுகு வலிக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கோட இனிஷியல் ஸ்டேஜ் ஃபுல்லாக பார்த்தா இனிஷியல் பேஜஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்போலாம் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன புக்கை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க, இட்டாலியர் கால்வினோஸ் இஃப் ஆன் விண்டர்ஸ் நைட் ட்ராவலர், அதை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அ புக் தட் ரிமைன்ஸ் யூ, உங்களை சொல்லிட்டே இருக்காங்க இது போல வந்து ஒரு புக்கை நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து செல்ஃப் கான்ஷியஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் மெட்டாஃபிக்ஷன், அதை பற்றி நம்ம நோட்ஸ்லையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நாவல் அப்படிங்கிற புக்கில். தென் இதே போல் இருக்கிற போஸ்ட் மாடர்ன் நாவல்ஸில் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், மீஸ் ஆ அபீன், அதாவது MISE ஹைஃபன் ENஹைஃபன் ABYME. மீஸ் ஆ அபீம் அப்படின்னு சொன்னால் நாவலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங், அதாவது இப்போ யூ கேன் திங்க் ஆஃப் மேபி இந்த ஃப்ரெஞ்ச் ரைட்டர் ஆண்ட்ரே ஜீட், ஜி அதாவது ANDRE GIDE அவரோட நாவல் த கவுண்டர் ஃபீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த நாவலில் பார்த்தீங்கன்னா எட்வர்டு அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்ட் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்குள்ளே வந்து ஒரு கதை எழுதுகிறான். அதாவது இங்கே ஒரு கேரக்டர் வந்து ஒரு நாவலிஸ்டாக இருக்கிற மாதிரி, மேபி யூ கேன் திங்க் ஆஃப் சல்மான் ருஷ்டி அப்படின்னோட மிட் நைட்ஸ் சில்ட்ரன் ஞாபகத்துக்கலாம். அதில் வந்து சலீம் சினாய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாவலிஸ்ட்டாக வர்றான், அவன் தான் வந்து அந்த கதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ இது போல் ஒரு கதைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதுகிற மாதிரியான ஒரு டெக்னிக், அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், மீஸ் அ அபீம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அண்ட் இன்டர்னல் ரீடூப்ளிகேஷன் ஆஃப் அ லிட்ரரி ஒர்க் ஆர் அ பார்ட் ஆஃப் அ ஒர்க். ஒரு நாவலுக்குள்ளே இன்னொரு ஒருத்தர் நாவல் எழுதுகிற மாதிரி, அதாவது இன்டர்னல் ரீடூப்ளிகேஷன், ஒரு நாவல் அதுக்குள்ளே எழுதி காமிக்கணும், அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு நாவலிஸ்ட் வந்து த கவுண்டர் ஃபீட்டர்ஸ் அப்படிங்கிற நாவலை அதுக்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த நாவலுக்குள்ளே ஒரு நாவல் நம்ம படிக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு கதை அப்படி உள்ளே வந்து கூட்டி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு டெக்னிக் வந்து மீஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மாடர்ன் நாவல்ஸ் அதில் வந்து இந்த டெக்னிக்கை பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் நெபக்காவ்,
ஸோ விளாடிமிர் நெபக்கம் அப்படின்னு சொன்னால் விச் நாவல் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ரொம்ப ஃபேமஸான நாவல் அதில் பார்த்தீங்கன்னா ஹம்பர்ட் ஹம்பர்ட் அப்படிங்கிற ஒரு அன்ரிலேபிள் நரேட்டர் வந்து இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் ஒரு டீனேஜ் கேர்ள் மேலே வந்து ஹி ஹேஸ் அண்ட் ஒரு ஐ ஆன் ஹர் இல்லையா, லாலிட்டா அப்படிங்கிற நாவல் வந்து பார்த்தோம். அதே விளாடிமிர் நெபக்காவோட ஒரு முக்கியமான ஒரு நாவல் தான் வந்து பேல் ஃபயர், பிஏஎல்இ பேல் ஃபயர். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஃபிக்ஷனல் பாயிண்ட் ஒருத்தர் இருக்கிறார், ஜான் ஃப்ரான்சிஸ் ஷேடு எஸ்ஹெச்ஏடி அப்படிங்கிற ஒருத்தர். அவன் என்ன பண்ணுறான், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு 999 லைன் போயம் ஒன்று எழுதுறான். அது வந்து கிளாசிக் ஆகுது. அது எப்படி கிளாசிக் ஆகுதுன்னா அவனோட ஃப்ரெண்டு எல்லாமே ஃபிக்ஷனல். அவன் என்ன பண்ணுறான், இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேல் ஃபயர் அப்படிங்கிற நாவல் நம்ம படிக்கிறோம், வித்தின் தட் யூ ஹாவ் அ ஃபிக்ஷனல் போயிண்ட் ஹூ இஸ் ஆக்சுவலி ரைட்டிங் அ போயம். அந்த போயமுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபிக்ஷனல் ஃப்ரெண்டு வந்து ஒரு கமெண்ட்ரி எழுதுறான், 200 பேஜில் வந்து கமெண்ட்ரி எழுதுறான் உள்ள, சார்ல்ஸ் கின்போட் KINBOT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே இருக்கிறது ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க், அந்த ஃபிக்ஷனல் ஒர்க்குக்கு ஒரு ஃபிக்ஷனல் கிரிட்டிக்கல் ஒர்க் இருக்கு. ஸோ இது போல் ஒர்க்குக்குள்ள ஒர்க்குக்குள்ள ஒர்க் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு வாட் வி சே ஒரு கைண்ட் ஆஃப் த சைனீஸ் பாக்ஸ் இஃபெக்ட். அந்த சைனீஸ் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், அதை லிஃப்ட் பண்ணிங்க அதுக்குள்ளே அதோட குட்டியாக இருக்கும் குட்டியாக இருக்கும் குட்டியாக இருக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து சைனீஸ் பாக்ஸ் இஃபெக்ட்ங்கிறாங்க. இந்த ஒரு டெக்னிக் தான் வந்து MISE-EN-ABYME மிசாபீம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ல வந்து நம்ம சொல்றோம். ஸோ அப்போ போஸ்ட் மாடர்ன் நாவல்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒன். ஓகே, வில் கோ டு டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ் இன் லிட்டரேச்சர், நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த ஸ்லைசஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். சாதாரணமாக அன்றாடமாக நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிறது வந்து ட்ரெயினை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜிஸ்ட் போயட் எஸ்ரா பவுண்ட் அவரோட இன் அ ஸ்டேஷன் ஆஃப் த மெட்ரோ. இது வந்து உங்களுக்கு தெரியும், எஸ்ரா பவுண்ட் வந்து ஹைக்கு அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்ம். அவர் என்ன பண்ணார், இந்த ஹைக்குல இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போயம், ரெண்டே லைன் தான் போயம். தி அப்பாரிஷன் ஆஃப் தீஸ் ஃபேசஸ் இன் த க்ரௌட் பெட்டல்ஸ் ஆன் அ வெட் பிளாக் பவ். அவ்வளோதான் லைன் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் லைன் என்ன, தி அப்பாரிஷன், அப்பாரிஷன் பேய் போல கோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபேசஸ் இன் த க்ரௌடு. நீங்கள் வந்து ஒரு டைட்டில் தான் சொல்லுது, இன் அ ஸ்டேஷன் ஆஃப் த மெட்ரோ. நீங்கள் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, மேபி இது உச்சி வெயில் இருக்கும், இட்ஸ் வெரி ஹாட் நவ் ஒரு நூன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஷேடில் வந்து நிற்கிறீங்க. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் க்ரெயின் யுவர் நெக், நீங்கள் தலையை நீட்டி இப்படி சுற்றி பார்க்குறப்ப தலையாக தான் இருக்கும். அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃப்ளட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறான், மக்கள் வெள்ளத்தில் இருப்பாங்க, தலை மட்டும் தான் அங்கங்கே அங்கங்கே தெரியும். விசித்திரமா வந்து ஆல்மோஸ்ட் லைக் கோஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேங்கிங் தேர். இது எப்படி கம்பேர் பண்ணுறாரு, இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன், அதோட பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கங்கே தலைகளாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க ஒரு பேரலல் ட்ரா பண்ணுறாரு, பெட்டல்ஸ் ஆன் அ வெட் பிளாக் பவ். எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரீ பிரான்ச், அந்த பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெயின் மழைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ்லையும் சரி அந்த பிரான்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாட் 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 டாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு பிரான்ச், ஒரு ட்ரீ பிரான்ச்சில் இட் இஸ் ஸ்டட்டட் இல்லை டாட்டட் வித் வாட்டர் ரெயின் ட்ராப்ஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாரு, பிளாட்ஃபார்ம் இங்கே வந்து இட் இஸ் டாட்டட் வித் பீப்புள்ஸ் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் கம்பேரிசன். இவ்வளோ தான் வந்து ஒரு ஹைக்கு வடிவில் வந்து எழுதுறாரு. இதுதான் இமேஜிசம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொல்லல இமேஜ் சம்திங் தட் கிவ்ஸ் ஆர் பிரசன்ஸ் வித் அன் இன்ஸ்ட் அது ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் அண்ட் எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் அதை வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதை இந்த ரெண்டு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஃபுல்லாக வந்து தலை தலைகளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ திஸ் இஸ் இமேஜ். இது வந்து நீங்கள் அன்றாடம் பார்த்துக்கலாம், ஒரு மோஸ்ட்லி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தீங்கன்னு சொன்னால் இதே போல் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் வந்து நீங்கள் தினமும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்க்க முடியும். அப்போ ஒரு சின்ன ஒரு இது, அப்போ எஸ்ரா பவுண்ட் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார், ஒரு அந்தாலஜி எடுத்து வர்றார் இமேஜிஸ்ட் போயத்துக்கு, டிஇஎஸ் டே இமேஜிஸ்ட் ஐஎம்ஏ ஜிஐஎஸ் டிஇஎஸ் டே இமேஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்தாலஜி வந்து எஸ்ரா பவுண்ட் எடிட் பண்ணார். இதில் வந்து ரிச்சர்ட் ஆல்டிங்டன், ஹில்டா டூலிட்டில், எஃப்எஸ் ஃபிளின்ட், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஜாய்ஸ், டிஎச் லாரன்ஸ் இவங்களோட போயம்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எஸ்ரா பவுண்ட்லேருந்து நெக்ஸ்ட் இமேஜிஸத்தை வந்து டேக் ஓவர் பண்ணது ஆமி லாவல், AMYLOWLL அமெரிக்காவில். ஈவன் இமேஜிசம் என்ன மாறுது, ஏமிசம் அப்படின்னு மாறுது, AMY. ஏன்னா இமேஜை வந்து இவங்க அதிகமாக யூஸ் பண்ணனால ஏமிசம் அப்படின்னு சொன்னாங்க.
ஷீ ஆல்சோ கேம் அப் வித் அன் அந்தாலஜி கால்டு சம் இமேஜஸ்ட் போயட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்தாலஜி எடுத்துட்டு வராங்க. அந்த அந்தாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் இதுதான். அப்போ இமேஜஸ் அப்படின்னா இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ரெண்டு அந்தாலஜி ஃபேமஸ்னா, ஒன்று வந்து எஸ்ரா பவுன் எடிட் பண்ணுறது, இன்னொன்று வந்து அவங்களோட ஒரு சக்சஸர் அப்படின்னு சொன்னால் ஆமி லாவல் அவங்க வந்து எடிட் பண்ணாங்க. தென் லெட்ஸ் கோ டு பிலிப் லார்க்கின், இங்கிலீஷ் ரைட்டர் பிலிப் லார்க்கின், LARKN. அவரோட ரொம்ப ஃபேமஸான போயம் த விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, WHITSUN, விட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். அதாவது விட்ஸன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் செலிப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாள், அன்னைக்கு வந்து மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வந்து இங்கே வந்து ஒரு சினிக்கலான ஒரு டிராவலர், அவர் என்ன பண்ணுறான், லிங்கன் ஷயர் அந்த இடத்துல வந்து ட்ரெயினில் ஏறுறான், லண்டனுக்கு வந்து ட்ரெயின் போகுது. ஸோ எவ்ரி ஸ்டாப் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு விட்ஸன் அன்னைக்கு நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஏறுறப்போ அது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் இந்த ஒரு டிராவலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் லுக்கிங் அவுட் ஆஃப், மேபி ஹீ ஆர் ஷி லுக்கிங் அவுட் ஆஃப் த விண்டோ, அதில் இருக்கிற எமோஷன்ஸ் அதை கேப்சர் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த ஒரு சீன் மட்டும் பார்ப்போம். ஃப்ரெஷ் கப்புள்ஸ் கிளைம்ப்ட் அபோவ், த ரெஸ்ட் ஸ்டுட் அரவுண்ட், த லாஸ்ட் கன்ஃபெட்டி அண்ட் அட்வைஸ் வேர் த்ரோன். பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப் இட் கோஸ் வித் டூ நவுன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். எனக்கு யாருக்காவது தெரியுமா, தெர் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபார் தட். அதாவது ஒரு வேர்பை யூஸ் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தெர் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதை த்ரோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபெட்டி, இந்த அச்சு தூர மாதிரி சின்ன சின்ன கலர் பேப்பர் மாதிரி தூக்கி போடுவாங்க, அதே நேரம் அட்வைஸையும் தூக்கி போடுறாங்க. கல்யாணத்துக்கு வாழ்த்தும் தூக்கி போடுற மாதிரி அந்த செலிப்ரேஷன் பிளஸ் அட்வைஸ் அப்படிங்கிறப்ப ஜூக்மா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, ZEUGME, ஜூக்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது டக்குன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் கப்பல் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்காங்க, ட்ரெயினில் ஏறுறாங்க, மற்றவங்கலாம் வந்து போயிட்டு வாங்க அனுப்பிச்சி விட்றாங்க. ஆஸ் வி மூவ்ட் ஈச் ஃபேஸ் சீம் டு டிஃபைன் ஜஸ்ட் வாட் இட்ஸ் ஆர் டிபார்ட்டிங். குழந்தைங்க வந்து பாருங்க, சில்ட்ரன் ஃப்ரவுண்ட் அட் சம்திங் டல், போதுண்டா வீட்டுக்கு போகலாம், இவங்களை கல்யாணம் பண்ணி அனுப்ப மாதிரி போதும் போதுன்னு குழந்தைங்க டல்லாக இருக்காங்க. அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபாதர்ஸ் ஹேட் நெவர் நோன் சக்ஸஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் ஹோலி ஃபார் சிக்கல். அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இல்லை பையனை கல்யாணம் பண்ணிட்டான். அம்மாங்க என்ன பண்ணுறாங்க, த விமன் ஷேர் த சீக்ரெட் லைக் அ ஹாப்பி ஃபினரல், சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்சன் வெட்டிங்ஸ் வந்து கடைசியில் வந்து ட்ரெயின், அந்த ட்ரெயின் வந்து லண்டன் ரீச் ஆகிறப்போ ஒரு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட்ல வந்து ரெயின் மழை பெய்யுற மாதிரி ஒரு இமேஜ் வந்து முடியும். ஸோ ஒரு சிம்பாலிக்காக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செக்ஷுவல் இமேஜரியோட தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் இன் லண்டன் அப்படிங்கிற மாதிரி, அண்ட் யூனியன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியும். ஸோ இதில் ஒரு சினிக்கலான ஒரு ட்ராவலர், அவருக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அவர் வந்து இதை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி முடியும். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் பை பிலிப் லார்க்கின் அவரோட த பிட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு WH ஆர்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட ஒரு போயம் வந்து த நைட் மெயில். இந்த நைட் மெயில் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக வந்து ஸ்காட்லாண்டில் வரக்கூடிய ஒரு, இங்கிலாண்ட்லேருந்து ஸ்காட்லாண்ட் வரக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், லண்டன்லேருந்து ஸ்காட்லாண்ட் வரப்போ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டல் டெலிவரி அப்படின்னு சொன்னால் ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டு அனுப்புவாங்க இல்லை பஸ்ஸில் தூக்கி போட்டு வருவாங்க, மோஸ்ட்லி அந்த காலத்தில் இந்த காலத்தில் ட்ரெயின் தான். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ட்ரெயின் நிற்கிறப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எடுத்து வந்து அந்த பேக்கை போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ட்ரெயின் என்னப்புறம் சில பர்டிகுலர் ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே எடுத்து போயிடுவாங்க. பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ஒரு பெரிய சாக்கில் வந்து தூக்கி போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுவோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல அதை வைப்பாங்க, டக்கு டக்குன்னு ட்ரெயினில் தூக்கி போடுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு வந்து போகும், புனேலேருந்து சென்னைக்கு வந்து இமீடியட்டாக போகும். ஸோ அப்படி வந்து பார்க்குறப்போ ட்ரெயின் வந்து வி கேன் சே ஒரு ஒரு ட்ராவலிங் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லெட்டர்ஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒன்று இடத்துல சேர்க்குது. ஸோ லண்டன் டு ஸ்காட்லாண்டுக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் வந்து த நைட் மெயில். அது எப்படி வந்து லண்டன்லேருந்து ஸ்காட்லாண்டு போகிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அது ஏறி இறங்கி போகணும் அந்த ட்ரெயின். அதை அவர் சொல்கிறார், This is the nightmare crossing the border, bringing the check and the postal order. Letters for the rich, letters for the poor. The shop at the corner, the girl next door. Pulling up buttock, a steady climb. The gradients against her, but she's on time. என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் வந்து ஸ்டீப்பாக வந்து ஏறணும், ஏன்னா ஸ்காட்லாண்டோட பக்கத்தில் என்ன இருந்தாலும் சரி அந்த ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த நைட் மெயில் பை WH ஆர்டன். நம்ம WH ஆர்டன் நினைக்கிறப்போ தேர் இஸ் அ குரூப் கால்டு த ஆர்டன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்ரரி குரூப் இருக்கு. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான மெம்பர் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு போயம் எழுதுறாரு ட்ரெயினை பற்றி, என் ரயில்வே ஹால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இடம், நீங்கள் பொதுவாக வந்து
ஹெட்ரோட்ரோபியா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஒட்டுமொத்த லெக்சர்ல. இப்போ ட்ரெயின் அப்படிங்கிறப்போ ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹோம் ஃபார் மெனி, வெதர் இட்ஸ் பெக்கர்ஸ் ஆர் வீட்டில் இல்லாதவங்க, நொமேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே, போகிறதுக்கு இடம் இல்லையா, ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதில் சொல்கிறாரு, இன் ரயில்வே ஹால்ஸ் ஆன் பேமெண்ட்ஸ் நியர் த டிராஃபிக் தே பெக், தேர் ஐஸ் மேட் பிக் பை எம்டி ஸ்டாரிங் அண்ட் ஒன்லி மெஷரிங் டைம் லைக் லைக் த பிளாங்க் கிளாக். நோ, ஐ ஷால் வீவ் நோ ட்ரேசரி ஆஃப் பென் ஆர்னமெண்ட் டு மேக் தம் பேர்ட்ஸ் அப்பான் மை சிங்கிங் ட்ரீ. அவங்க வந்து என்ன சொல்ல, இந்த ரயில்வே ஹால்ஸில் அவர் பார்க்குற இஷ்யூ முக்கியமாக வந்து சின்ன சின்ன குட்டி பசங்க வந்து மற்றவங்க வந்து தே ஆர் பெகிங் ஃபார் மணி, இல்லை ஏதாட்டும் ஒன்று சின்ன சின்ன பசங்க. ஸோ இதை வந்து நான் வந்து என்னோட வார்த்தை ஜாலத்தால் வந்து நான் வந்து காமிக்க விரும்பலை, நான் வந்து பெருசாக போர்ட்ரேட் பண்ண விரும்பலை, இல்லை உள்ளதை உள்ள போல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் வந்து அவர் அந்த ரயில்வே ஹால்ஸில் பார்க்குறத வந்து எழுதுறாரு. ஸோ வென் வி சே ஆர்டர் குரூப், அவங்களுக்கு வந்து 4 பேர் முக்கியமாக, அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. மேக்ஸ் பண்டே, அதாவது MACSPAUNDAY. இது என்ன பண்ணுறாரு, முக்கியமாக இந்த 4 ரைட்டர், அந்த 4 ரைட்டரோட பேர்ல இருந்து இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணுறாங்க, முக்கியமாக இந்த ஆர்டன் குரூப் மெம்பர்ஸ். லூயிஸ் மேக்னியஸ், லூயிஸ் MAC என்ஐ, சாரி NEIC, மேக்னியஸ் அந்த அதுலேருந்து மேக் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், அந்த ஸ்பெண்டரில் எஸ்பி, அந்த எஸ்பி எடுத்துக்கிறாங்க. அடுத்தது WH ஆர்டன், அதில் வந்து AUDENல AUN எடுத்தாச்சு. அடுத்தது சிசில் டே லூயிஸ், அதில் வந்து டே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரோட பேர் வருது. அப்புறம் ஸ்டீஃபன் ஸ்பெண்டரோட முக்கியமான ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் வந்து வேர்ல்டு வித்தின் வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஸோ சும்மா இது மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் பண்டே ஆர் ஆர்டன் குரூப், முக்கியமான மெம்பர் லூயிஸ் மேக்னியஸ், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், WH ஆர்டன் அண்ட் சிசில் டே லூயிஸ். அதில் இந்த ஒரு ஒர்க் ஸ்டீஃபன் ஸ்பெண்டரோட வேர்ல்டு வித்தின் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். தென் நம்ம இந்தியாவுக்கு வரும், இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒர்க், அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு நிசிம் இசிக்கியல். ஸோ உங்களுக்கு விஎஸ் நைபால் தெரிஞ்சிருக்கும், ட்ரினிடாட் அங்கே பிறந்த ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா வந்து அவரோட பூர்வீகம். ஸோ ஹி கேம் டு இந்தியா, ரொம்ப நாள் வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க அப்பா அம்மா வந்து தேவர் ஃப்ரம் இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு வந்து வர்றாரு, பட் இந்தியாவை பற்றி அவர் எப்படி வந்து எழுதுறாரு, ஒரு அவரோட விசிட்டை வந்து ட்ராவலாக மாதிரி எழுதுறாரு. அவருக்கு வச்ச டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அந்த புக்குக்கு பேர் வைக்கிறார். அதில் விஎஸ் நேபால் சொல்கிறது வந்து நிசிம் இசிகளுக்கு வந்து பிடிக்கல. அப்போ நிசிம் இசிக்கியல் உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான போயட், அவர் வந்து ஒரு எஸ்ஏ எழுதுகிறார், நைபால்ஸ் இந்தியா அண்ட் மைன். அதாவது நைபால், விஎஸ் நைபால் வந்து இந்தியாவை எப்படி பார்க்குறாரு, நான் எப்படி என் இந்தியாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. விஎஸ் நைபால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ட்ரெயினில் ஏறுறாரு. அப்போ விஎஸ் நைபால் சொல்கிறார், த டாப் பங்க் இன் அ ரயில்வே ஸ்லீப்பர் இஸ் அவாய்டட் இன் இந்தியா, மிஸ்டர் நைபால் ரைட்ஸ், பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல் எஃபர்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபர்ட் இஸ் டு பி அவாய்டட் ஆஸ் அ டிகிரடேஷன். அதாவது விஎஸ் நேபால் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் வந்து எல்லாம் சோம்பேறிங்க, ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா டாப் பங்க், அது வந்து யாரும் வந்து அது மேலே ஏறி போயிட்டு படுக்கிறது வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சொகுசாக வந்து கீழே இருக்கிற பங்க் இல்லை மிடில் பங்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எக்ஸ்பெஷலி டாப் லோவர் அந்த பாட்டமில் இருக்கிற பங்க்கு, அதனால் இந்தியர்கள் வந்து சோம்பேறிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து இங்கிலாண்டில் வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து டாப் பங்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு விஎஸ் நைபாலுக்கு வந்து நம்ம இசிக்கல் வந்து சொல்கிறார், இவர் முட்டாள்ரா, ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து வந்து குளிராக இருக்கும், அப்போ டாப் பங்க்கில் வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும், நல்லா போய் படுத்துக்கலாம். எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சாதாரண ட்ரெயினில் ஏசி இல்லாமல் சாதாரண ட்ரெயினில் போகிறப்போ டாப் பங்க் கிடச்சா கஷ்டம், ஒன்று காற்று வராது, யூ ஓன்ட் கெட் ஏர் இல்லையா, அப்புறம் டாப் பங்க் வந்து இட் இஸ் க்ளோஸ் டு த ரூஃப், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், அதனால வந்து அங்கே அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஈவன் தெர் ஆர் பீப்புள், ஈவன் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி மேலே கிடச்சுன்னா சந்தோஷம், யார் பிரச்சனை இல்லை மேலே பாட்டு டாப் பங்க்கில் படுத்து தூங்கிட்டு போகலாம். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார், நிஜம் இசிக்கல், உன் விமர்சனம் சரி, கிரிட்டிசிசம் மஸ்ட் அட்டாக் ஈவன் டினவுன்ஸ் பட் இட் மஸ்ட் நாட் டினை ஹியூமன் பீயிங்ஸ் தேர் ஹியூமனிட்டி. நீ அவங்களாம் மனுஷங்களே இல்லாத மாதிரி நீ போர்ட்ரே பண்ணுற பார்த்தியா, நீ வந்து ஒரு அருவறுப்பான ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து விஎஸ் நேபால் வந்து கிண்டல் பண்ணுறாரு நிசிம் இசிக்கியல். ஸோ விஎஸ் நேபால், ஐ டோன்ட் லைக் விஎஸ் நேபால், அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்னு சொல்கிறாங்க, நொபல் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பீஷ்வாஸ் அந்த நாவலை தவிர நீங்கள் வேறு யாராவது படிச்சிங்கன்னா வெறுத்துருவீங்க, இவனுக்கெலாம் எப்படி இந்த நொபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு. பட் இந்த ஒரு ஒர்க் நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை பற்றி அவர் எழுதின ஒர்க்கு. ஒன்று
அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் ஒரு அவரோட ட்ரிலாஜி மாதிரி ஒரு ஒர்க்னு வச்சுக்கலாமே நான் ஃபிக்ஷனில். அண்ட் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் ஒன்று, அடுத்தது இந்தியா அ வூண்டட் சிவிலைசேஷன் அப்படின்னு எழுதுறாரு, அடுத்தது இந்தியா அ மில்லியன் மியூட்டினிஸ் நவ் MUTINIES அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு வாட்டி என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க, விஎஸ் நேபாளோட ஒரு நாவல் கேவலமாக இருக்கும் சார் ஒரு நாவல்லாம் படிக்கிறப்போ, அந்த நாவல் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து இந்த ஐயர் ரிச்சர்ட்ஸ் போல் ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டில் எடுத்துட்டாங்க, ஆத்தர் பேர் எடுத்துட்டு அந்த அதை வந்து மேனுஸ்கிரிப்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பப்ளிஷிங் ஹவுஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேனுஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு நாவலா அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணி கழுவி ஊற்றி என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, சம்டைம்ஸ் ரைட்டிங் இஸ் ஆல் அபவுட் யூனோ கனெக்ஷன், இஃப் யூ நோ பீப்புள் யூ கெட் பப்ளிஷ்ட், உடனே வந்து உங்களை ரைட்டர்னு சொல்லிடுறாங்க. சம்டைம்ஸ் நல்ல ஒர்க்குக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது, இட் இஸ் டாமினேட்டட் பை இந்த மாதிரி ஃபேமஸ் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து பப்ளிஷிங் ஹவுஸில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டதே வந்து விஎஸ் நேபாளோட ஒர்க் தான். ஓகே, வில் கோ கம் பேக் டு அகைன் இந்தியா. குருச்சரண் தாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ரைட்டர் நமக்கு தெரியும், GURCHARAN குருச்சரண் தாஸ் அவருடைய இந்தியா அன்பவுண்ட், அது ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் மாதிரி இந்தியா அன்பவுண்ட் அப்படின்னு ஒர்க் எழுதுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர், ட்ரெயின் டு நோவேர் அப்படிங்கிற ஒரு சாப்டர். அதில் என்ன சொல்கிறாரு, இந்தியாவோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஈவன் நவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறது கூட கஷ்டம், ஏன்னா பஸ் வந்து காஸ்ட்லி, மேபி ஃபார் ஃபியூ இட் இஸ் ஃப்ரீ நவ் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெண்களுக்கு. பட் ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கினா உங்களுக்கு வந்து மினிமம் 20-30 by 50 ஒரு நாள் பத்தாது. ஆனால் ட்ரெயின் நீங்கள் சென்னையில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இப்போ வந்து மை டவுன் இஸ் 40 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னை, அரௌண்ட் 40 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஐ ஹாவ் டு கம் டு நுங்கம்பாக்கம் ஃபார் காலேஜ்னா 10 ரூபீஸ், அவ்வளோதான், பொன்னேரி டு நேராக வந்து நுங்கம்பாக்கம் 10 ரூபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு போயிடலாம், வர்றதுக்கு 10, போகிறதுக்கு 10, ரிட்டர்ன் டிக்கெட் தான். 20 ரூபீஸில் ஐ கேன் ட்ராவல் அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும், 80 கிலோமீட்டர்ஸ் வந்து €20 வந்து ட்ராவல் பண்ண முடியும். தென் இமேஜின் ஒரு லேபரர், அப்போ அவர் சொல்கிறாரு த போரஸ்ட் இந்தியன் ஹேஸ் பிகம் மொபைல், ஒரு இடத்த விட்டு ஒருத்தர் போகிறேன்னா அது ட்ரெயின் தான் காரணம். த ஸ்டேட் ஓன்ட் ரயில்வேஸ் ஆர் அ மினியேச்சர் போர்ட்ரேட் ஆஃப் கண்டெம்பரரி இந்தியா அப்படிங்கிறாரு. இந்த இது வரைக்கும் ப்ரைவேடைஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் வந்து எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியுது, இது வந்து ஒரு மினியேச்சர் போர்ட்ரேட் ஆஃப் கண்டெம்பரரி இந்தியா, ரிஃப்ளெக்டிங் போத் த குட் அண்ட் த பேட், தே ஆர் த பீப்புள்ஸ் டிரான்ஸ்போர்ட், ஃபார் ₹40 ஒன் கேன் ட்ராவல் 200 கிலோமீட்டர்ஸ் இன் அ செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், போக முடியும் யாராலையும், தே ஆர் சீப்பர் தேன் எனிவேர் இன் த வேர்ல்டு பிகாஸ் எக்ஸ்டார்ஷனேட் ஃப்ரைட் ப்ரைஸஸ் சப்சடைஸ் தி பேசஞ்சர் ப்ரைஸ். இதுவும் வந்து பாலிடிக்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஏன் விடுறாங்க அப்படின்னு சொன்னால், கூட்ஸ் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வரி போட்டு தீட்டுவாங்க, அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து சப்சிடைஸ் பண்ணுது கவர்மெண்ட், அதனால வந்து சாதாரண மக்களும் ட்ராவல் பண்ணலாம். தே ஆர் ஆல்சோ இன்எஃபிஷியன்ட் கரப்ட் ஹோப்லெஸ்லி ஓவர் மேன்ட் அண்ட் பாலிட்டிசைஸ்ட். அதே போல் வந்து இந்தியாவில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, அதில் கரப்ஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்கு ஏன் இத்தனை ஆளுங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவர் சொல்கிறாரு வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 or 5 அவ்வளோதான் இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு ஆட்களே, இந்தியாவில் தான் வந்து கொச்ச கொச்சன்னு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்படுறாங்க, இன்எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறாங்க. தென் இதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் யூனியன்ஸ், அந்த யூனியன்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்னா போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஆளுங்க அதிகமாக இருக்கிறதா இந்தியன் ரயில்வேஸ் நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இது வந்து குருச்சரண் தாஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா அன்பவுண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு நாவல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பா லஹிரி, அமெரிக்கன் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம், தென் அவங்க இட்டாலியன்லையும் எழுதுறாங்க. இப்போ JHUMPA ஜம்பா லஹிரி, LAHIRE, அவங்களோட முக்கியமான ஒர்க் அப்படின்னா இன்டர்பிரேட்டர் ஆஃப் மேலடிஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், அதுக்கு வந்து அவங்க புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க, இன்டர்பிரேட்டர் ஆஃப் மேலடிஸ் MALADIES. ஒரு நாவல் அப்படின்னா இந்த நேம் சேக் படமாகவும் வந்துச்சு. இந்த நேம் சேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் பேர் வந்து கோகோல், GOGOL. அவனுக்கு என்ன, ஹீ டசன்ட் லைக் இஸ் நேம், ஏன்னா இது இது இட் டசன்ட் சவுண்ட் அமெரிக்கன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஏற்றப்பல அவன் பேர் வந்து மாற்றிக்கிறான், பட் த நேம் வாஸ் கிவன் பை ஹிஸ் ஃபாதர் டு ஹிம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேமை சேஞ்ச் பண்ணிடுறான்,
அப்புறம் இவன் வந்து யோசிக்கிறான், ஏன் வந்து அப்பா அந்த பேர் வச்சாரு அப்படின்னு சொன்னா, அப்பா பேர் வந்து அசோக். ஸோ அசோக் வந்து என்ன பண்றாரு, இந்தியாவில் இருக்கிறப்போ ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு ஈவெண்ட், லைஃப் ஆல்டரிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு, ஹி வாஸ் ட்ராவலிங் ஆன் அ ட்ரெயின். அப்போ என்ன பண்றாரு, அந்த ட்ரெயின் டீரெய்ல்டு, அந்த ட்ரெயின் வந்து கவுந்துருது. அண்ட் அந்த அசோக் வந்து என்ன பண்றாரு, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ ஃபேவரட் ஃபேன் ஆஃப் ரஷ்யன் ரைட்டர் நிக்கோலை கோகோல், GOGOL. அந்த நிக்கோலை கோகோல் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபேமஸான ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் கோட் அப்படிங்கிற ஒன்று. ஈவன் டாஸ்டவஸ்கி மற்றவங்களும் என்ன சொல்றாங்க, ரஷ்யன் ரைட்டர்ஸ் அவரோட ஓவர் கோட், அதுல இருந்து நாங்களாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சொல்றாரு, ஹி வாஸ் ஸ்டில் கிளச்சிங் அ சிங்கிள் பேஜ் ஆஃப் த ஓவர் கோட் கிரம்பிள்டு டைட்லி இன் இஸ் ஃபிஸ்ட், அண்ட் வென் ஹி ரேஸ் இஸ் ஹேண்ட் த வேட் ஆஃப் பேப்பர் ட்ராப்ட் ஃப்ரம் இஸ் ஃபிங்கர்ஸ். அது என்னன்னா, ட்ரெயின் வந்து கவுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்து மூழ்கி போகுது, இவரும் வந்து உள்ள மாட்டிக்கிட்டுறாரு. ஏன்னா வெளியே வந்து ஜஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் இஸ் ஸ்டிக்கிங் அவுட், கை வந்து தெரியுது, கையில் வந்து அந்த புக்கு புக் புக்கில் இருக்கிற சில காகிதம் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறார், அதை மட்டும் கையில் வச்சு லைட்டாக ஆடுறாரு. அப்போ ரெஸ்கியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே யாருமே இல்லைன்னு போகிறாங்க, திடீர்னு ஒருத்தர் அதை நோட் பண்ணுறான் அந்த பேப்பர்ஸை. வெயிட், ஹீ ஹர்ட் அ வாய்ஸ் க்ரை அவுட், த ஃபெல்லோ பை தட் புக் ஐ சா ஹிம் மூவ். அந்த புக் ஒருத்தர் வச்சிருக்கேன் பாரு, அவன் உயிரோடு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து அவன் வாழ்க்கை வந்து, ஏன்னா இவன் உயிர் பிழைச்சது காரணம் வந்து அந்த புக்கு ஓவர் கோட், அப்படி இல்லைன்னு சொன்னால் நிக்கலை கோகலோட கலெக்ஷன். அதனால வந்து சென்டிமெண்ட்லாம் வந்து தான் பொய்யன் பிறந்தப்போ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இந்த பேர் வந்து வைக்கிறான். ஸோ ஹி வாஸ் புல்டு ஃப்ரம் த ரெக்கேஜ், பிளேஸ்ட் ஆன் அ ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டட் ஆன் அனதர் ட்ரெயின் டு அ ஹாஸ்பிட்டல் டாடா நகர். அப்போ அமெரிக்காவில் இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்குது, அதாவது பிஃபோர் யூ லீவ் இந்த ஹாஸ்பிட்டல் யூ ஹேவ் டு கிவ் த நேம், பேர் வந்து கொடுத்துட்டு போகணும், பையனோ பொண்ணோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப டக்குன்னு வந்து அவனுக்கு நம்ம உயிரை காப்பாற்றினா அந்த ரைட்டர் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோகோல் அப்படின்னு கொடுத்துட்றான். ஸோ இவனுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து ஃபிண்டல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா கோகோல் அப்படின்றப்ப வந்து அதனால வந்து ஹீ சேஞ்சஸ் த நேம், அதை நேம் சேக், அதான் டைட்டில் நேம் சேக் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து என்னே போல இன்னொருத்தர் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு டேரக்டர் இருக்கிறாரு, அவர் வந்து ஹீஸ் மை நேம் சேக் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன வந்து நேம் சேக்ம்பார். ரெண்டு பேரும் அவங்க ஒரே போல பேர் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அவங்களை வந்து நான் நேம் சேக் அப்படின்னு கூப்பிடலாம். அப்போ இந்த கேரக்டருக்கோட நேம் சேக் யாருன்னா நிக்கோலை கோகோல் தான் வந்து நேம் சேக். சரியா, ஒரு வித்தியாசமாக நம்ம படமாகவும் வந்து இதை எடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு ஷிம்பா லகிரினாலே அவங்க ஃபேமஸ் நாவல், இன்டர்பிரட்டர் ஆஃப் மேலடிஸ், வின்னர் ஆஃப் த புக்கர் ப்ரைஸ் அமெரிக்காவில். தென் அவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு பெங்காலி பேக்ரவுண்ட் கொண்டவங்க, அவங்களோட அப்பா அம்மா ஷிம்பா லகிரி. அவங்களோட அன் அக்கஸ்டம்டு அர்த் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் இருக்கு. தென் வெஸ்ட் பெங்காலை பேஸ் பண்ணி, இல்லை வெஸ்ட் பெங்காலாக இருக்கக்கூடிய ரெவல்யூஷன், கம்யூனிசம் அதை பேஸ் பண்ணி எழுதின ஒரு நாவல் வந்து த லோ லேண்ட் அப்படிங்கிற ஒரு, ரெண்டு பிரதர்ஸோட ஒரு ஸ்டோரி தான் வந்து த லோ லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நாவல். தென் லெட்ஸ் கம் பேக் டு ஏகே ராமானுஜன். அதே போல் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறது தெரியும். அவரோட முக்கியமாக டைட்டில் பாருங்கள் எப்படி வச்சிருக்காருன்னு, தன்னோட போயம்க்கு ஃபேர்வெல்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாராவது ஊர்ல இருந்து வந்தாலும் யாராவது வந்து ட்ரெயின் செக்ஷன் போய் அமுச்சு வச்சுட்டு வழி அமைச்சிட்டு வரணும். அப்புறம் சொல்ல அப்போ என்ன நடக்கும், அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் அட் தி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாண்டிங் அட் த விண்டோ ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட், திடீர்னு பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், த ட்ரெயின் டிலேட் ஃபார் 2 hours அண்ட் தென் அகைன் ஃபார் அனதர் 2, யூ கேன் நைதர் கோ ஹோம் நாட் ஸ்டாப் டாக்கிங் ஓவர் அண்ட் அகைன் அபவுட் த டிலே, தி ஓல்டு டேஸ் வென் பனானா செல்லர்ஸ் வேர் நாட் ரூட் அண்ட் டீ வாஸ் ரியலி ஃப்ரம் டார்ஜிலிங். அப்போ அந்த சுச்சுவேஷன் சொல்கிறாரு, அதாவது ட்ரெயின் எடுக்கவும் மாட்டான், அங்கேயே போட்டு கிடக்கும். அப்போ என்னன்னா நம்ம போக முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் வழி அனுப்பலை, நின்றுட்டே இருப்போம் ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும், நின்று டாடா காம்ஸ் நம்ம வந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்கிறார். அந்த ஒரு ஃபேர்வெல் எப்படி இருக்கும், யார் யாருக்கு ஃபேர்வெல் கொடுக்குறா, அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அப்புறம் அங்கே என்னென்ன சாப்பிடுவோம், உடனே வந்து போனோம் ட்ராவல் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 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 எல்லோ அந்த பனானா வந்து நீட்டமாக இருக்க அந்த பனானா வாங்கி கொடுப்போம், இல்லை குடிக்கிறதுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுப்போம், இல்லை டீ வாங்கி கொடுப்போம், இல்லை காஃபி குடிப்போம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இருப்போம். ஸோ இதை வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணுறாரு ஏகே ராமானுஜன் தன்னோட போயமில், ஃபேர்வெல்ஸ் அப்படிங்கிற போயமில்.